வணக்கம். தமிழக அரசை பார்த்து ஒரு வகையில் நான் பரிதாபப்படுகிறேன், இன்னொரு வகையில் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் அரசு தள்ளப்பட்டதை பார்த்து கோபப்படுகிறது. வேறு மாற்று வழிகளை பற்றி சிந்திக்க இயலாத தகுதியற்ற அரசை பார்த்து கோபம் வருகிறது. இந்த லாக்டவுனை மத்திய மாநில அரசுகள் அறிவித்ததன் நோக்கமே பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருப்பது, தொடாமல் இருப்பது, தங்களுடைய மூச்சு காற்றால் மற்றவர்களுக்கு அந்த நோய் கிருமியை பரவிடாமல் இருப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளின் இந்த வறுமையிலும் கூட கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்வை இழந்து அனாதைகளாக சாலைகளில் கிடந்து உயிரை விடும் சூழ்நிலை எதற்காக என்றால் இந்த லாக்டவுனை வெற்றிகரமாக முடிப்பதற்காகத்தான். ஆனால் தொடர்ந்து இந்த தமிழக அரசு இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மதுக்கடைகளை திறந்து மிகப்பெரிய முதல் குற்றம். மத்திய பாஜக அரசு தன்னுடைய பங்குக்கு என்ன செய்துவிட்டது என்றால், மாநில அரசுகளை சாராய விற்கக்கூடிய லிமிட்டெட் கம்பெனிகளாக மாற்றிவிட்டது. இந்த மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்று, சுயவரி விதிக்க வேண்டும். ஒன்று, வரி விதிக்கும் உரிமையை எடுத்துவிட்டது. இல்லைன்னா மத்திய அரசுக்கு மானியம் கொடுக்கணும், இல்ல மத்திய அரசு கடன் வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கணும், இல்ல மத்திய அரசு பல்வேறு வகைகள் வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியம் கொடுக்கணும். ஜிஎஸ்டி வரி பாக்கி மற்றும் பல்வேறு வரி பாக்கிகளை கொடுக்கணும். இந்த மாநில அரசுகளை சிறந்த சாராய விற்பனையாளர்களாக மாற்றியிருக்கிறது மத்திய அரசு. இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சுமார் 70,000 கடைகள். இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் தமிழக அரசுகள் சாராயம் விற்பதை தவிர வேறு வழிகளில் நிதி திரட்ட முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். காங்கிரஸ் மற்ற கட்சின்னு நான் இதுல கட்சிகளை வேறுபடுத்தி பார்க்கல. அரசுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிற மாநிலம் எதுனா கேரளா தான். அவங்க வந்து 80 கோடி கிரைசிஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 153 கோடி தான் கொடுத்திருக்கு இந்த மத்திய அரசு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய காவல்துறைய இந்த நெருக்கடியான நிலையில் மது கடைகளுக்கு காவலுக்கு அனுப்ப நாங்கள் தயாராக இல்லை, வழிபாட்டு தலங்களை திறக்காமல் இருக்கும்போது மது கடைகள் திறப்பதற்கு என்ன அவசியம் என்று கேட்கும் முதலமைச்சர்களும் இங்கு இருக்கிறார்கள். மது கடைகளை திறக்கக்கூடாது என்று சொல்கிற
முழு அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு மதுக்கடைகளை திறக்க அனுமதிக்கிறது. இந்த குடித்திருத்தும் கடைகளை திறக்கக்கூடாது என்று சொல்கிற மத்திய அரசு குறிப்பாக பான்புரா கடைகளையும் பான் மசாலா கடைகளையும் சாராய கடைகளையும் திறக்கலாம் என்று சொல்வதற்கு சொல்வது என்றது. இவர்கள் இருவரும் கூட்டு களவாணிகள் தான் என் நான் சொல்கிறது என்னவென்றால், மதுக்கடைகளை மட்டும் மூட சொல்லல, மது ஆலைகளையும் மூடுங்க. அதற்கு அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளது. ஆனால் மூட தைரியம் இருக்கிறதா மத்திய மாநில அரசுகளுக்கு? அப்புறம் மக்கள் மேல் அக்கறை உள்ள அரசு 2 நாட்கள் மதுக்கடைகளை திறந்தவுடன் நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது, நிறைய சட்ட ஒழுங்கு சீரழிவு நடந்திருக்கிறது. அப்புறம் தாய்மார்கள் போராட்டம் பண்ணி மதுக்கடைகளை மூட பண்ணி, ஆனாலும் தமிழக அரசு மதுக்கடைகளை ஏன் மூடவில்லை? பல கோடி மக்கள் மது உற்று அடிமையாகி தனது குடும்பங்களை இழந்து இருக்கும். ஆகவே தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து நாட்டு மக்கள் நலன் கருதி மதுக்கடைகளையும் மதுபான ஆலைகளையும் நிரந்தரமாக மூட வேண்டும். தமிழக அரசால் மதுக்கடைகள் இருந்த இடத்தில் மறுவாழ்வு மையம் அரசால் அமைக்க வேண்டும். நன்றி.